இன்றைக்கு உலகத்திலே பல விதமான உபதேசங்கள் உலாவிட்டிருக்கு. கர்த்தரை குறித்த தெளிவான உபதேசம் கொடுக்கிறவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்துலேயும் டிவியோ யூடியூபோ மற்ற சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் நீங்கள் திறந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் இயேசு இயேசு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவர்கள் வந்து தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் போலமும், இவர்கள் வந்து ரொம்ப தரிசனம் பார்க்குறாங்க, தீர்க்க தரிசனம்லாம் இவர்களுக்கு வருகிறது, இவர்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட இவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவர்களுடைய முழு மோட்டிவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தேவனுக்கு ரொம்பவும் நெருக்கமானவன், அதனால ஏன்ட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இல்லை ஏன்ட்ட இப்போ ப்ரேயரில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இல்லை என்னுடைய குழுவில் நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அப்படிங்கிற மாதிரியான நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இவர்களுடைய பேச்சு அப்படி தான் இருக்கும். நாட்களான இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரியான உபதேச குழப்பங்களை செய்கிறவர்கள் நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அப்போது கடைசி நிமிடத்திலே நம்ம வாழ்கிற நம்ம எந்த பக்கம் நிற்கணும் அப்படிங்கிறத முதலாவதாக நம்ம என்ன பண்ணிக்கணும், தீர்மானிச்சுக்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே மோசே இந்த ஜனங்களை விடுவித்து கூட்டிட்டு வர்றாரு. சீனாய் மலையிலே வரும் பொழுது தேவன் சொல்றாரு, நீ என்ன பண்ணும், உன்னை சுத்தம் பண்ணி கொண்டு நாளை காலையில மலையிலே வந்து சில கட்டளைகளை கொடுக்க போகிற, அதை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதே நேரத்துல மோசே என்ன சொல்றாரு, ஊரும் ஆரானும் உங்களிடத்துல இருக்கிறார்கள், ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னா நீங்க அவர்களிடத்துல போங்கன்னு சொல்லிட்டு சீனாய் மலையிலே தேவன் கட்டளைகளை வாங்கும்படியாக போயிடுறாரு. போனா கிட்டத்தட்ட 40 நாட்கள் ஆயிடுது, அவர் இரவும் பகலும் மலையிலேயே இருக்கிறாரு. ஜனங்கள் உடனே என்ன பண்ணிடுறாங்க, அந்த போன மோசைக்கு என்ன ஆயிடுச்சோ எங்களுக்கு தெரியாது, எங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்த தெய்வத்தை எங்களுக்கு உண்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆரோன் இருக்கிறாங்க. சோ ஆரோன் என்ன பண்ணுகிறாரு, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட கன்று குண்டி இவர்களுக்கு செஞ்சு கொடுத்துடுறாரு. சோ இதுதான் உங்களை வந்து எகிப்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் எழும்பி கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்றுக்குட்டிக்கு முன்னாடி இவர்கள் என்ன பண்ணுறாங்க, நடனம் பண்ணுறாங்க, பண்டிகை கொண்டாடுறாங்க. ஸோ இந்த சத்தம் மோசை வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது யோசுவாருக்கும் இவருக்கும் கேட்குது. அப்போ வந்து அப்போதான் 10 கட்டளைகளை எழுதி கொடுக்குறாரு, என்ன என்று உங்களுக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பான எந்த ஒரு சொரூபத்தை நீங்கள் உண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்குறாரு. இப்போ அதுக்கு விரோதமாக இங்கே எல்லா காரியமும் என்ன பண்ணிட்டு இருக்கு, நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த நேரத்தில் மோசே ரொம்ப கோபப்பட்டு அந்த கற்பலகையை உடச்சி போட்டு கடைசியில் அந்த பொண்ணு கண்குட்டியை என்ன பண்ணுறாரு, கூழ்த்தூளாக்கி அதை வந்து தண்ணியில் கரைச்சி அதை எல்லா ஜனங்களையும் கொடுக்கும்படியாக கொடுக்குறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, இன்னும் கோபத்தடவர் கேட்கிறார், என்னுடைய பட்சத்தில் நிற்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும் பொழுது எல்லா லேவியர்களும் அவருடைய பட்சத்தில் வந்து நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, கர்த்தருக்கு பண்டிகைன்னு சொல்லிட்டு அரை நிர்வாணமாக பொன் கண்குட்டியை வணங்கும்படியாக இருக்கிற அத்தனை பேரையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். லேவியர்களும் அதே மாதிரி தங்களுடைய சொந்த சகோதரர்கள், தாய், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே பார்க்காம அவர்கள் அதை நிறைவேற்றுகிறார்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளியில் போட்டிருக்க போர்டு என்னன்னு சொன்னால் கர்த்தருக்கு பண்டிகை, இவர்கள் உள்ளே வைத்திருக்கிற கர்த்தர் யார் அப்படின்னு சொன்னால் இது வந்து வேறு விதமான ஒன்று. அப்போ இன்றைக்கும் திருச்சபைகளிலே வெளியில் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம தேவன் அல்லது நம்முடைய கர்த்தர் இவருடைய பெயரை இயேசு அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி கொண்டு, ஆனால் உள்ள அவர்கள் கொண்டாடுகிற விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாமே உலகத்திற்குரிய காரியங்கள், எல்லாம் பிசாசுக்குரிய விஷயங்களை இவர்கள் கொண்டு வந்து வச்சுட்டு இதற்கு பெயர் இயேசு இல்லை இதற்கு பெயர் தான் பைபிளில் சொல்லப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை, ஒரு மேற்பூச்சான ஒரு சாயத்தை இவர்கள் பூசுகிறார்கள். அப்போ ஆவிக்குரியவர்களாக இதை நிதானித்து அறிந்து இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் என்ன பண்ணணும், தீர்மானிக்கணும். கிடைக்கிற எல்லாத்தையும் காதில் வாங்கி போட்டுக்கிட்டு சொல்கிற எல்லாரும் பின்னாலையும் நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்தில் தேவன் வருவார், அப்போ சொல்வார் என் பட்சத்தில் யார் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்திலே நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவரோட கூட நிற்க முடியாது. சரி, நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானிக்கிறது, இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இது சரியா இல்லது தவறா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லோருமே தேவனுடைய பெயரை தான் யூஸ் பண்ணுறாங்க, எல்லோருமே சொல்கிறது இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு தான். இயேசுங்கிற பேர் சொல்லலை அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வியாபாரம் அவர்களுக்கு நடக்காது. இப்போது எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வழி தான் உண்டு, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை நிதானிக்கிறான். தேவன் ஆவியானவர் இருந்தால்தான் உங்களுக்கு இது ஆவியிலே செய்கிறார்களா அல்லது எந்த ஆவியிலே இவர்கள் நடத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். அப்போ முதலாவதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் நீங்கள் வழி தவறி போய்விடுவது வெகு நிச்சயம். இதோட கூட ஆழமான வேத அறிவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். சும்மா ஒரு
ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் படிச்சுட்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் என்ன பண்ண முடியாது, எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு நிதானித்து அறியவே முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேதத்தை வாசிக்கிறது மட்டும் இல்லை, அதை தியானிக்கவும் வேணும். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், எனக்கு அந்த அளவிற்கெல்லாம் வந்து வியாக்கியானம் பண்ணுற அளவிற்கு அல்லது புரிந்து கொள்கிற அளவிற்கெல்லாம் எனக்கு அப்படின்னா அறிவே இல்லைங்க, உங்களுக்கு எந்த அறிவும் தேவையே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் தான் வேதத்தை எழுதியிருக்கிறார், அவர் உங்களுக்குள்ளே இருந்தார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சின்ன ஜெபம் பண்ணுங்கள், தேவனே எனக்கு இந்த வார்த்தைகள் எதுவுமே புரியல, எதுவுமே எனக்கு மனசுக்குள்ளே போக மாட்டேங்குது, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்கள், விலக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் அதை தொடர்ந்து வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தேவ ஆவியானவரே ரொம்ப அழகாக உங்களுக்கு படிச்சு கொடுப்பாரு. நீங்கள் வேற யாருடைய உதவி தேடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் யாராவது இந்த மாதிரி வேதத்தை தவறாக போதிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உணர்த்தப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவர்களோடான தொடர்பை நீங்கள் தயவு செய்து துண்டிங்க. அதை விட்டுட்டு தொடர்ந்து அவர்களுடைய தவறான உபதேசங்களை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு காலத்திலே எப்படி ஏவால் இந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு 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 கடைசியில் என்ன பண்ணிட்டா, ஒரு நாள் அவள் வழி விலகி கம்ப்ளீட்டாக போயிட்டாள். ஆரம்பத்தில் ஒரு வேளை அவளுக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் கடைசியில் அவள் முழுவதும் விழுந்து போகிறதற்கு அந்த பேச்சு என்ன ஆயிடுச்சு, காரணமாயிடுச்சு. அதே மாதிரி நீங்களும் எப்பவுமே உஷாராக இருக்கணும். எப்பவுமே யாராவது வாயை திறந்து உங்களுக்கு பைபிளை பத்தியோ இல்ல வேற ஒரு காரியங்களையோ அவர்கள் சொல்ல தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்ன அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, சந்தேகிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. என்ன ஸ்பிரிட்ல அவர்கள் பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நிதானிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சோ இது தேவன் வந்து இதைதான் சொல்றாரு, இந்த உலகத்திலே பலவிதமான ஆவிகள் இன்றைக்கு இருக்குது, நீங்க என்ன பண்ணணும், எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அது தேவனிடத்துல இருந்துதான் வந்திருக்குதா, தேவனன் மூலமாகத்தான் அது பேசிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சோதித்து அறிய வேண்டியது உங்களுடைய மேலான கடமை. யாரையுமே நீங்க என்ன பண்ணாதீங்க, இவர்கள் சரியாதான் பேசுவாங்க, இவர்கள் சொன்ன 100% சரியாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொள்ளவே எடுத்துக்கொள்ளாதீங்க. எந்த ஒரு மனிதனிடத்திலையும் தவறு காணப்படலாம், அப்போ அது உங்க ஸ்பிரிட் மூலமாகத்தான் நீங்க என்ன பண்ண முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும். கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்த பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது, என்ன யாருன்னு ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டப்போ பேதுரு உடனே முந்தி கொண்டு சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ உடனே பாராட்டுகிறாரு இயேசு, இதை வந்து உனக்கு பரலோகம் வெளிப்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இவர் சொல்றாரு, நான் இப்படி பாடுபடணும், எருசலேம்ல என்னை கூட்டு போய் என்னை கொலை பண்ணிடுவாங்க, நான் 3rd நாள் உயிர்த்தல், இந்த விஷயத்தெல்லாம் அவர் சொல்லும் பொழுது அப்போ பேதுரு என்ன பண்றாரு, அவரை தள்ளி கொண்டு போயிட்டு உமக்கு அப்படிலாம் சம்பவிக்க கூடாது, நீர் என்ன பேசுகிறீர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடிந்து கொள்கிறான். ஸோ அந்த நேரத்துல இயேசு அவனை உற்று பார்த்து என்ன சொல்றாரு, அப்பாலே போய் சாத்தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கடிந்து கொள்கிறார். அப்போ அவனுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இருந்தது என்ன ஸ்பிரிட்டு, பரலோகம் வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு விஷயம், பரலோகத்தின் விஷயத்தினாலே அவன்பட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச நேரத்திலே திரும்ப என்ன ஆயிடுச்சு, அவனுக்குள்ள வேற ஒரு ஸ்பிரிட் வந்து அவனுக்குள்ள செயல்படுகிறது. ஸோ இந்த விஷயத்தை தேவன் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொன்னா, அவருக்குள்ளே இருந்த பரிசுத்த ஆவியானவரின் துணையை கொண்டு இவர் உடனே என்ன பண்றாரு, யாருக்குள்ள என்ன ஸ்பிரிட் செயல்படுகிறதுங்கிறத ரொம்ப அழகா வந்து அங்க புரிந்து கொண்டார். இயேசுவை வழிநடத்தி அதே தேவ ஆவியானவர் தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த தேவ ஆவியானவருடைய உதவியை கொண்டு நம்ம என்ன பண்ணணும், எப்போ யாரு வாயை திறந்து வேத வசன வாக்கியங்களை விளக்கி சொல்றதற்கு அவர்கள் முற்பட்டாலும் சரி, நீங்க ஒரு கேள்வியோட தான் அவர்கள் முன்னாடி உட்காரணும், இந்த மனிதன் பேசுவது தேவ ஆவியினால் தானா, இது சரிதானா, வேத வசனத்தின்படி இவர்கள் சொல்கிறது சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், அதை கரெக்டா அந்த வசனங்களை எடுத்து வச்சு அந்த ஆங்கிள் தான் அது எழுதப்பட்டிருக்கிறதா, அதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன எழுதப்பட்டிருக்கிறது, இவர்கள் சொல்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ந்து படிச்சு அறிஞ்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே நீங்கள் தேவனிடத்திலிருந்து வழிவிலகாமல் உங்களை நீங்களே காத்து கொள்ள முடியும். அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு சின்னதாக சந்தேகம் வருகிறது, இல்லை இவர்கள் உபதேசங்கள் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நீ தோணுச்சுன்னு சொன்னால், நீங்கள் அவர்கள் இடத்துலேருந்து பெரும்பாலும் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய உறவை துண்டித்து கொள்ளுங்கள். தேவையில்லாமல் அவர்களுடைய உபதேசங்களை கேட்டு நீங்கள் வழிவிலகி போகாத படிக்கு உங்களை நீங்கள் இந்த கடைசி காலத்தில் என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும். அது மட்டும் இல்லை, ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மாதிரியான தவறான உபதேசக்காரர்கள நாங்கள் பேர் சொல்லி எல்லாம் நாங்கள் சொல்ல போகிறது கிடையாது, அவர்கள் வந்து சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அவர்களுடைய ஆத்மாக்களையும் நாங்கள் என்ன பண்ணணும், ரட்சிக்கணும், அவர்கள் அஃபெண்ட் ஆகிட்டா அவர்கள் பாதிக்கப்பட்டுட்டா மனதளவில் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான கரிசனையோட ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு விஷயம், இவர்கள் தவறான உபதேசங்களை எடுத்துக்கொண்டு வருகிறவர்கள், ஒரு நாள் 2 நாள் இல்லை, இவர்கள் பல காலங்களாக இதையே தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு
பின்மாற்றத்திலே இருக்கிற மனிதனும் தவறாக உபதேசிக்க மாட்டான். பின்மாற்றம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனை விட்டு அவர்கள் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா தேவன் இருக்கிறார் என்பது உண்மை, தேவன் சொன்ன அத்தனை வார்த்தைகளும் உண்மை என்று பின்மாற்றத்துல இருந்தாரம் அவர்களுக்கு தெரியும். ஏன் பின்மாற்றத்துல போயிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு பயம் அல்லது ஏதோ உலகத்தினுடைய ஒரு ஈர்ப்பு இவர்களை பின்மாற்றத்திலே தள்ளிருச்சு, அவ்வளவுதான். ஆனா இவர்களுக்கு இப்போதைக்கு தேவன் வேண்டாம், தேவனை விட்டு அவர்கள் தூரமாக இருக்கிறார்கள். ஆனா தேவன் சொன்ன எந்த உபதேசத்தையும் இவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க, அது தவறுன்னு சொல்லிட்டு இவர்கள் மனதளவிலே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் ஒரு பின்மாற்றக்காரனுடைய நிலை. ஆனா இந்த கள்ள உபதேசம் அல்லது கள்ள போதகர்கள் இவர்களுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லா உபதேசத்தையும் தலைகீழ புரட்டி மாத்தி சொல்லுவாங்க. சொல்லாததை அவர் வந்து சொன்னாருன்னும், அவர் செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை அவர் செய்வார் அப்படின்னு சொல்லியும், இது மாதிரி உபதேசங்களை தலைகீழாக மாற்றி புரட்டி இவர்கள் என்ன பண்ணுவாங்க, பேசி கொண்டிருப்பார்கள். சோ இந்த மாதிரி இவர்களை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, பின்மாற்றக்காரர்கள் லிஸ்ட்ல நம்ம வைக்க முடியாது. இப்ப பேதுரு பின்வாங்கி போனார் தேவனை விட்டு, ஆனா அவர் ஒருபோதும் அவர் தேவன் இல்லை என்றோ இவர் கிறிஸ்து இல்லை என்றோ மறுதளிக்கல. அவர் ஏதோ ஒரு பயத்துல ஏதோ ஒரு சங்கடத்துல அவர் என்ன பண்ணாரு, அவரை மறுதளிச்சார். ஆனா திரும்பவும் என்ன பண்ணாரு, தேவனுக்குள்ளே அவர் வந்தார். ஆனா இதே இது உபதேசத்தை நீங்க குழப்பிட்டீங்க அல்லது உபதேசத்தை வந்து தவறாக நீங்க இது பண்ணிட்டு டாக்டரினையே மாத்தி மாத்தி பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து பின்மாற்றம் கிடையாது, இது வந்து கள்ள உபதேசம். சோ இப்படிப்பட்ட ஆட்கள் மாறுவாங்க அப்படின்னு சொல்லியோ, இல்லை இவர்களுடைய பேரை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறது எந்த விதத்திலே சரி அப்படின்னு சொல்லிட்டு புரியவே கிடையாது. ஏன்னு சொன்னா, இவர்கள் முதலாவதாக தேவனுடையவர்களே இல்லை. இப்படிப்பட்டவர்களை ஒரு சிலர் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னா, இவர்களும் தேவனுடைய ஊழியக்காரர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி இவர்களே டைட்டில் போட்டுக்கிட்டு தேவ ஊழியர்கள் இப்படி பண்ணலாமா, இவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்களே இல்லையா, அப்புறம் அவங்க அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே போல இவர்களுடைய பர்சனல் பல விஷயங்களை இந்த ஊழியர் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டார்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பர்சனல் விஷயத்தை கொண்டு வந்து ஊழியர்கள் இப்படி செய்யலாமா, ஊழியர்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய நேரத்தை வீணாக்குகிற பலரையும் நான் இன்றைக்கு பார்க்கிறேன். ஏற்கனவே அவர்கள் கள்ள போதகர்கள், கள்ள ஊழியர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் தங்களை வளமாக்கிக் கொள்ள என்ன வேணுமானாலும் செய்து கொண்டே இருப்பார்கள். நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னா, அவர்களுடைய டாக்டரின் தவறு, அவர்களுடைய உபதேசம் தவறு, இவர்களே தவறானவர்கள் தான் அப்படின்னு சொன்னா, தேவனாலே நியமிக்கப்படாதவர்கள், தங்களை தாங்களே ஊழியர்களாக அவர்கள் அழைத்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். இவர்களுக்கும் தேவனுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏசு ஏசுன்னு அவர்கள் பாட்டு பாடினாலும் சரி, ஏசு ஏசுன்னு அவர்கள் டான்ஸ் பண்ணாலும் சரி, ஏசு ஏசுன்னு அவர்கள் சபை நடத்தினாலும் சரி, எப்படித்தான் இயேசுவினுடைய பெயரை அவர்கள் உபயோகப்படுத்தினாலும் இவர்களுக்கும் இயேசுவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்ப இவர்களுடைய பர்சனல் லைஃபை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு இவர்கள் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விமர்சிக்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று. இவர்களுடைய உபதேசம் தவறு, இவர்கள் நடந்து கொள்கிற மற்ற காரியங்கள் அதாவது தேவனுக்குள்ளே இவர்களுடைய காரியங்கள் தவறு, அவ்வளவுதான். இவர்களை ஜனங்கள் பின்பற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களுடைய பெயரை சொல்லிதான் ஜனங்களை எச்சரிக்கிறோம். அதே போல கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் யாராகிலும் இருப்பீர்கள் அப்படின்னு சொன்னா, நீங்க தயவு செய்து தேவனுடைய ஊழியர்கள் இல்லாத யாரையும் குறித்து இவர் தேவனுடைய ஊழியர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தயவு செய்து விளம்பரத்தை சேர்க்காதீர்கள். தேவனுடைய ஊழியர்கள் இல்லை, தேவனுடைய ஊழியர்கள் ஒருபோதும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யவே மாட்டார்கள். ஆனா கள்ள போதகர்களும் கள்ள ஊழியர்களும் இன்றைக்கு நிறைய பெருகிட்டாங்க. அவர்கள் தேவனுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு பல விஷயங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ இவர்களை கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் அப்படின்னு சொல்லிதான் நீங்க அறிமுகப்படுத்தணுமே ஒழிய, இவர்கள் தேவ ஊழியர்கள், ஒரு ஊழியர் இப்படி பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, இவர்களை இன்னும் அதிகமாக தூக்கி வைக்காதீங்க. ஆவிக்குரிய இந்த யுத்தத்திலே தேவனுடைய பட்சத்திலே நில்லுங்கள். தேவனுடைய உபதேசத்தை புரட்டுகிற, வேதத்தை புரட்டி போதிக்கிற யாரோடையும் உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய உறவு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஒரு நல்ல விசுவாசிகள் அப்படின்னு சொன்னா, இப்படிப்பட்ட விஷயங்களிலே இருந்து எச்சரிக்கை அடைந்து நீங்க என்ன பண்ணணும், விலகி நில்லுங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நீங்க தாராளமாக இவர்களை என்ன பண்ணுங்க, அடையாளம் காட்டி கொடுங்க. நீங்க சொல்லுகிறதுனாலே நிறைய விசுவாசிகள் இன்றைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, புறாவை போல கபடற்றவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஏசுன்னு பேரை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதும், அப்படியே உருகி வழிகிற விசுவாசிகள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ இப்படிப்பட்டவர்கள் ஒருவேளை நீங்க சொல்கிறதுனாலே எச்சரிப்பு அடையலாம், தங்களுடைய ஆத்மாவை அவர்கள் ஒருவேளை காத்து கொள்ளலாம். அப்படி ஏதாவது ஒரே ஒரு ஆத்மா காத்து கொள்ளப்பட்டால் கூட நீங்கள் எச்சரித்ததற்கான ஒரு பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதனால தேவனுக்காக நில்லுங்கள், தேவனோடு கூட நில்லுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.